சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் ஒவ்வொரு முறையும் பரங்கி ரயில் நிலையத்தை கடக்கும் போதெல்லாம் அங்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உந்தி தள்ளும். தூரத்தில் தெரியும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்கிற பரங்கி மலை ஏதோ ஒரு விதத்தில் நம்மை ஈர்த்து கொண்டே இருந்தது. அதற்கு காரணமும் உண்டு. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் வரைபடத்தை தயாரிக்க ஆங்கிலேய அரசு முடிவு செய்தது. அந்த வேலைக்கு தி கிரேட் இந்தியன் ஆர்க் என்ற பெயரும் இட்டது. கர்னல் வில்லியம் லாங்டன் என்பவர் இந்த மகத்தான பணிக்காக நியமிக்கப்பட்டார். அவர் இந்திய நில அளவை பணியை தொடங்கிய இடம் தாமஸ் மவுண்ட். 1802 ஆரம்பித்து 40 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவின் பல பகுதிகளுக்கு அலைந்து வரைபடத்தை உருவாக்கிய லாம்டன் தனது 70வது வயதில் மகாராஷ்டிராவில் காலமானார். நிலத்தை சர்வே எடுத்து மேப் வரைவது அன்றைக்கு சுலபமான விஷயமில்லை. எல்லாவற்றையும் காகிதங்களிலேயே குறித்தாக வேண்டும். தியோடலைட் என்கிற ஒரே ஒரு கருவிதான் சர்வே பணிக்காக உருவாக்கப்பட்டிருந்தது. 500 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட இந்த கருவியை காடு மேடு மலைகள் என்று கழுதைகளும் இந்திய அடிமைகளும் தூக்கிச் சென்றனர். இங்கிலாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கருவியை முதன்முதலாக தாமஸ் மவுண்ட் உச்சிக்கு கொண்டு போய் சென்னை நகரை வரைபடமாக்கினார் லாம்டன். அதன் நினைவாக கருவி வைக்கப்பட்ட இடத்தில் கர்னன் வில்லியம் லாம்டனுக்கு மார்பளவு சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பரங்கி மலை சிறிய மலைதான், பாதை சுலபமாகத்தான் இருக்கிறது. மரங்களின் நிழல்கள் இதம் தருகின்றன. மலைப்பாதையின் வழியில் மொத்தம் 134 படிகள் இருக்கின்றன. இயேசுநாதர் சிலுவையில் அறைய கொண்டு சென்ற காட்சிகள் சிலைகளாக இங்கு செதுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் இந்த மலை புனித பாதை என்ற பெயர் பெற்றுள்ளது. இந்த மலைக்கு நிறைய காதல் ஜோடிகள் வந்திருப்பார்கள் போல் தெரிகிறது. ஏனென்றால் வழி நெடுகிலும் இது புனித பாதை, காதலர்கள் சங்கமிக்கும் இடமல்ல என்ற பலகைகள் அதிகம் தெரிகின்றன. 300 அடி உயரம் கொண்ட இந்த மலையின் உச்சிக்கு வந்தபோது அங்கு அவர் லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் என்ற தேவாலயம் இருக்கிறது. கன்னிமேரி கர்ப்பிணி தோற்றத்தில் வீற்றிருப்பது இங்கு மட்டுமே பார்க்கக்கூடிய மிக அரிய காட்சி. இயேசுவின் சீடர்களில் ஒருவரான புனிதர் தாமஸ் உயிர்நீத்த இடம் இதுதான். அதனால்தான் இந்த மலைக்கு புனித தாமஸ் மலை என்ற பெயர் வந்தது. கிறிஸ்துவ மதத்தை இந்தியாவுக்கு முதன் முதலில் கொண்டு வந்தவர் இவர். கேரளா வழியாக தமிழகம் வந்த இவர் கேரளாவில் 6 தேவாலயங்களையும் தமிழ்நாட்டில் திருவிதாங்கோட்டில் 1 தேவாலயம் என்று மொத்தம் 7 தேவாலயங்களை உருவாக்கியுள்ளார். கன்னியாகுமரி அருகில் உள்ள சின்ன முட்டம் பகுதியிலிருந்து கப்பல் பயணம் மேற்கொண்டு சென்னை வந்தார். புனித தாமஸ் இந்த மலையில் உள்ள ஒரு பாறையில் தனது கைப்படவே ஒரு சிலுவையை செதுக்கி அதனை வணங்கி வந்தார். ஒரு நாள் சிலுவையை வணங்கி கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த ஒருவன் ஈட்டியால் குத்தி தாமஸை கொன்றுவிட்டார். தாமஸின் ரத்தம் சிந்திய சிலுவை தேவாலயத்தில் இருக்கும் ஆல்டரில் உள்ளது. இப்போதும் கூட மலையில் உள்ள அந்த சிலுவையில் ரத்தமும் வியர்வையும் தோன்றி மறைவதாக சொல்லப்படுகிறது. ரத்தம் சிந்திய மலை என்பதால் இது புனிதத்துவம் பெறுகிறது. தாமஸ் கொல்லப்படும் சித்திரத்தை தேவாலயத்திற்குள் பார்க்கலாம். தாமஸ் மட்டுமல்ல, இயேசுவின் 12 சீடர்களின் படங்களும் அவர்கள் கொலை செய்யப்பட்ட விதங்களும் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. இந்த தேவாலயம் 1523 போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டது. அவர்கள் இயேசுவை விட அவரது தாய் கன்னிமேரியை தெய்வமாக வணங்குகிறார்கள். கருவுற்றிருக்கும் மேரி மாதா தனது குழந்தையின் வரவுக்காக காத்திருக்கும் விதத்தில் அவர் லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் தேவாலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த தேவாலயம் ஆரம்பத்தில், அதாவது 16 மற்றும் 17 நூற்றாண்டுகளில் கடலில் பயணம் செய்து வரும் போர்த்துகீசியர்கள் ஆர்மீனியர்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக இருந்திருக்கிறது. புனித தாமஸ் சிறந்ததாக கருதப்படும் இடத்தில் ஆல்டர் வைக்கப்பட்டுள்ளது. உலகில் வேறு எங்கும் பார்க்க முடியாத மேரி மாதா ஓவியத்தை இங்கு பார்க்க முடியும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியபடி இருக்கும் மேரி மாதா உருவம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவரை நேரில் பார்த்த செயின்ட் லூக் என்பவர் வரைந்தது. கிபி 50 வரையப்பட்ட இந்த ஓவியத்தை செயின்ட் தாமஸ் கடைசி வரை தன்னுடனே வைத்து வழிபட்டு வந்தார். இந்த ஓவியம் ஆற்று அருகே வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2000 பாரம்பரியம் கொண்ட செயின்ட் தாமஸ் மவுண்ட் கிறிஸ்துவ மதத்தினருக்கு மட்டுமல்ல, சுற்றுலாவாசிகளுக்கும் பொருத்தமான இடம். மலையின் மீதிருந்து பார்த்தால் ஒரு பகுதியில் சென்னை நகரத்தை பார்க்கலாம், மறுபக்கத்தில் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விமானங்கள் வந்து இறங்கும் ரன்வேயையும் விமானத்தில் பயணிகள் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்க்கலாம். ஒரு நாள் பிக்னிக்கிற்கு ஏற்ற இடம் இது. மதிய வேளையில் இங்கு வரும் யாத்திரிகர்களுக்கு தேவாலயத்தின் சார்பாக அன்பு உணவு என்ற பெயரில் அன்னதானம் நடைபெறுகிறது. தேவாலயத்திற்குள் புனித தோமையர் உபயோகித்த 115 பொருட்கள் உடல் உறுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இவை எல்லாமே புனிதத்தின் சின்னங்களாக கிறிஸ்தவர்கள் வழிபடுகிறார்கள். செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு ஆவண பெட்டகம். இங்கு சென்று திரும்பினால் மன திருப்தி ஏற்படுவதை தவிர்க்கவே முடியாது.
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.